விடுதலை புலிகளை சுற்றி வளைத்த போது சேகரிக்கப்பட்ட தகவல்கள். பிரித்தானியா குறித்து பீரிஸ் காட்டம். கொழும்பில் யாழ் குடும்ப பெண் பரிதாப மரணம். தொழிற்சங்கங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறையிட்ட நடவடிக்கை. சீனா தொடர்பில் இந்தியாவின் அச்சம், இலங்கை வெளியிட்ட அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. நாளாந்தம் அதிகரித்து செல்லும் COVID-19 மரணங்கள். எரிபொருட்களின் விலை 2 வாரங்களில் மீண்டும் உயரும் சாத்தியம். இலங்கையில் அரசியல் தலைவர்கள் மற்றும் படையினர் மீது போர்க்குற்றங்களை சுமத்துவதற்கு பிரித்தானியா அதீத முயற்சிகளை மேற்கொண்டதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு கொள்ளிப்பிட்டியில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் இடம்பெற்ற தெரிவு செய்யப்பட்ட படை அதிகாரிகளின் நிகழ்வொன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அங்கம் வகிக்கும் மற்றும் பேரவையில் இலங்கை தொடர்பான முக்கிய குழு தலைமை நாடாக செயற்படும் பிரித்தானியாவின் இந்த முயற்சி குறித்து அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெனீவாவில் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் ஆரம்பமாக உள்ள 49வது மனித உரிமைகள் பேரவை அமர்வில் இலங்கையின் விடயம் முக்கியமானதாக இருக்கும். பென்னியில் 2009 தமிழீழ விடுதலை புலிகளை இலங்கை படையினர் சுற்றி வளைத்த போது பல தகவல்களை அப்போது இலங்கையில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகரத்தில் கடமையில் இருந்த பாதுகாப்பு அதிகாரி லெப்டினன்ட் கேர்னல் ஆண்டனிகாஸ் சேகரித்தார். எனினும் போர்க்குற்றச்சாட்டுகளின் போது பிரித்தானியா தமது சொந்த பணியாளர்களின் தகவல்களையே கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது. இலங்கை பொறுப்புக்கூறல் விடயங்களில் அதிக அக்கறை கொண்டுள்ள பிரித்தானியர்களுக்கு அவர்களின் சொந்த பணியாளர்கள் அனுப்பிய தகவல்கள் உதவியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் வசித்து வந்த வடமராட்சி பருத்தித்துறையைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாய் இன்று அதிகாலை 5 மணியளவில் திடீரென உயிரிழந்துள்ளார். சுகயீனமுற்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனற்று உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த சத்தியஸ்வரன் ஜெபீனா வயது 41 என்ற இளம்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நீதிமன்ற தடை உத்தரவுகளை பெறுவதன் மூலம் தொழிற்சங்கங்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பிடம் முறையிடவுள்ளதாக சுகாதார தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது. நேற்று தினம் நிறைவேற்ற குழு கூட்டத்தில் வேதனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 11வது சுகாதார சுவை தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்களை கொழும்பிற்கு அழைத்து மகா சபையினை கூடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக சுகாதார தொழிற்சங்க சம்மேளனத்தின் இணைப்பாளர் ரவிக்குமதேஷ் தெரிவித்துள்ளார். பணிக்குறக்கணிப்பினை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதா இல்லையா என்பது குறித்து இன்றைய தினம் தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 8வது நாளாகவும் தொடரும் சுகாதார சேவையாளர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக தொடர்ந்தும் நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பணிப்புறக்கணிப்பில் ஆரம்பத்தில் ஈடுபட்டிருந்த அரச தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கம் நேற்று முன்தினம் இந்த பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையில் இருந்து விலகியிருந்தது. நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக அதன் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சீனாவின் நடவடிக்கைகள் குறித்து இந்தியா கரிசனை அடைந்துள்ளது. குறிப்பாக சீனா வடபகுதி மீனவர்களை நெருங்குவது குறித்து கரிசனை கொண்டுள்ளது. எனினும் இந்த அச்சங்கள் தேவையற்றவை என வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு 2 நாட்கள் விஜயம் சென்றிருந்த பீரிஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு அளித்த பேட்டியின் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அதில் அவர் மேலும் தெரிவித்தது, தவறான அனுமானங்களின் அடிப்படையில் சீனா குறித்த கேள்விகளே எழுகின்றன என தெரிவித்துள்ள இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் சீனாவின் திட்டங்கள் காணப்படுகின்றது என்றால் இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்களும் காணப்படுகின்றன என தெரிவித்துள்ளார். புதிய பட்டுப்பாதை திட்டத்தினால் இலங்கையை பயனடைந்துள்ளது, ஆனால் அதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அதனை கையாண்டுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடற்பொறை என்பது உருவாக்கப்பட்ட ஒரு புனைகதை. சீனாவிடமிருந்தோ அல்லது வேறு எந்த நாட்டிடமிருந்தோ நாங்கள் கடன்களை பெறும்போது திருப்பிச் செலுத்துவது குறித்த சிறந்த யோசனையுடனேயே அதனை பெறுகின்றோம் என தெரிவித்துள்ளார். 2015 அரசாங்கம் மாறிய வேளை நாங்கள் ஹம்பந்தோடை துறைமுகத்திற்கான 1/3 கடனை செலுத்தியிருந்தோம் என தெரிவித்துள்ள இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் இலங்கை கடனிலிருந்து மீள முடியாத சொத்துக்கள் இன்னொரு நாட்டிற்கு செல்லக்கூடிய ஆபத்து ஒருபோதும் காணப்பட்டதில்லை என தெரிவித்துள்ளார்.
மேல் மற்றும் சப்ரிகமுக மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்ரை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹப்பாந்தோட்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ரத்ரபுரி, நுவரெலியா, களுத்துறை, காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் மேலும் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15,808 அதிகரித்துள்ளது. நாட்டில் கோவிட் தொற்று உறுதியான மேலும் 1,150 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்று நோய்களின் மொத்த எண்ணிக்கை 628,116 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 290 பேராக அதிகரித்துள்ளது. அதன்படி நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 595,028 உயர்வடைந்துள்ளது. எரிபொருட்களின் விலைகள் எதிர்வரும் 2 வாரங்களில் மேலவும் உயர்வடையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு நிதியமைச்சின் அனுமதியை கோரியுள்ளது. நிதியமைச்சின் அதிகாரப்பூர்வமான அனுமதி கிடைக்கப்பெற்றதும் விலை அதிகரிப்பும் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளை சுற்றி வளைத்த போது சேகரிக்கப்பட்ட தகவல்கள். பிரித்தானியா குறித்து பீரிஸ் காட்டம். கொழும்பில் யாழ் குடும்ப பெண் பரிதாப மரணம். தொழிற்சங்கங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள். ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறையிட்ட நடவடிக்கை. சீனா தொடர்பில் இந்தியாவின் அச்சம். இலங்கை வெளியிட்ட அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. நாளாந்தம் அதிகரித்து செல்லும் கோவிட்-19 மரணங்கள். எரிபொருட்களின் விலை 2 வாரங்களில் மீண்டும் உயரும் சாத்தியம்.